ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வ்ளாகில் பார்த்தீங்கன்னா ஒன் பாட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சமைக்க கற்றுக்கும் போது, தட் இஸ் காலேஜ் டைம்லலாம், ரசம், கர்ட் ரைஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு டிஷ் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த தக்காளி பிரியாணி தான். ஸோ இது வந்து ஒரு ஒன் பாட் லன்ச் டிஷ் தான் அது. ஸோ இந்த வீடியோவை யாராவது பேச்சுலர்ஸ் இல்லை கேர்ள்ஸ் யாராவது ரூமில் தங்கியிருக்கீங்க, காலேஜ் இல்லை ஒர்க் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் நான் இன்றைக்கி சமைச்சேன் அப்படின்றதும் இந்த வ்ளாகில் இருக்க போது, வாங்க வ்ளாகில் போகலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பொங்கல் பண்ணேன். ரோஷிகாவோட ஃபேவரட் தான் பொங்கல். நான் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணிவிடுவேன், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பண்ணேன். ருஷி, கரண்டிலாம் எங்கே வச்சிருக்க? வீட்டில் ஒரு கரண்டி கூட விட மாட்டேங்கிறா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறான். ஸோ நான் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் பயிறு தான் போட்டேன். ஸோ அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சேன். ஸோ எனக்கு இந்த குக்கர் சரியில்லாதனால நான் ஒரு மூணு விசில் வச்சேன். ஸோ ரோஷிகாவுக்கு வந்து நான் வந்து தனியாக தாளிப்பேன். தட் இஸ் நான் ரசத்துக்கு வந்து மிளகும் ஜீரகமும் வந்து லைட்டாக பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ அதை தான் வந்து ரோஷிகாவுக்கு தாளித்து கொடுப்பேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் அவளுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். பட் இன்றைக்கி அது தீந்து போச்சு அப்படின்றதுனால நான் தனித்தனியாக ஜீரகம் மிளகு மட்டும் தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துருவேன். கருவேப்பிலையும் ரோஷிகாவுக்கு வந்து சாதத்தோடே அப்படியே பிசைஞ்சு கொடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு இதில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி அதையும் வந்து நெய்யில் தாளிச்சிட்டு முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு நான் போட்டுப்பேன். ரோஷிகாவுக்கு வந்து ஜஸ்ட்டு மிளகு ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு அது பொங்கல் மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அவள்கிட்ட கொடுத்துடுவேன். ஸோ ரோஷிகாவுக்கு பொங்கல்னால் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நான் இன்னொரு நாள் நான் எப்படி பொங்கல் பண்ணுவேன் அப்படின்றதும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பட் எங்கள் அம்மா பொங்கல் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வரப்போ ஒரு தடவை பொங்கல் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் போடுறேன் நான். ஸோ இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நான் அந்த ஒன் பாட் டிஷ்ஷை வந்து சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இது வந்து தக்காளி பிரியாணி. நான் காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடய சின்னக்கா சரண்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் நான் இதை. அவள் வந்து அடிக்கடி நான் அவ்வளோ தான் வந்து சென்னையில் இருப்போம். ஸோ எனக்கு இந்த டிஷ்ஷை எப்போ பண்ணாலும் எனக்கு அந்த டைமான ஒரு ஞாபகம் தான் வரும். ஸோ நாங்கள் இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் தான் நான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் அதை வந்து இது பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி 250 grams வந்து அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு வந்து தக்காளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் புதினா கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 teaspoons தேவைப்படும், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1 teaspoon, அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. ஸோ இதுதான் வந்து இதோட தேவை. எண்ணெய் வந்து சாட்டே பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவை. ஸோ இதெல்லாம் தான் தேவை. ஸோ இதை வந்து டக்கு டக் டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரே பாட்டில் வதக்கிட்டு அப்படியே அதுலேயே அரிசியும் போட்டு தண்ணியும் ஊற்றி ஒரு விசில் வச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட்டு ரைத்தா கூட வந்து சாப்பிட்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குக்கிங் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ வேணும்னா இந்த ஸ்டேஜில் கீ கூட ஆட் பண்ணலாம். நான் ஃபைனலாக தான் கீ ஆட் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை சாமான்லாம் போட்டுடலாம். ஸோ நான் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரே இதிலே எல்லாமே இருக்குது பாருங்கள். அதனால எனக்கு அது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லாததுனால எல்லாத்தையுமே நான் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் பட்டு இந்த இது லவங்கம் எல்லாமே வந்து தனித்தனி இதில் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த கேஸ். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, அதனால நான் இதிலே போட்டுட்டேன். ஸோ ஏலக்காய் மட்டும் நான் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணுவேன், ஏன்னா அந்த ஸ்மெல் இதில் ஏறிடக்கூடாதுன்னு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே
பட்டை லவங்கம் எண்ணெய்லாம் அந்த பிரிஞ்சி இலை எண்ணெய்லாம் பட்டை சாமான்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு மிளகாவும் போட்டுடுறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்ப வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவேன் நான். சோ 2 weeks கொண்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துருவேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் எப்பவுமே ஆனியன் போட்ட அப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஏன்னா இல்லைன்னா பேன்லே ஃபுல்லா ஒட்டிக்கும். அதனால நான் ஆனியனோட தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். சோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிறேன். இப்ப இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த வதங்கிடுச்சு, அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. சோ நான் 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தக்காளி பிரியாணின்றதுனால வெங்காயத்தை விட தக்காளி தான் ஜாஸ்தி போகணும். சோ இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பழுத்த 4 தக்காளி போட்டிருக்கேன். நான் 250 கிராம் ரைஸ்க்கு தான் இந்த மெஷர்மெண்ட் சொல்றேன். ஸோ இப்போ தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ்டாக நல்லா இப்போ வெந்துருச்சு. ஸோ இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு கடைசியாகவும் போடலாம். பட் நான் இதோட சேர்த்து வதக்கிடுவேன். அப்பதான் நல்லா அந்த புதினா ஃபிளேவர் நல்லா இருக்கும். இதோ தூக்குறேன். சோ இப்ப என்ன போட போறோம் ரோசி? என்ன போட போறோம்? எப்பவுமே சமைக்கும் போது இதே மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப நான் கொஞ்சம் ட்ரைபாட் செட் பண்ணி, முன்னாடி கையில தான் ட்ரைபாட் வச்சிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் ட்ரைபாட் செட் பண்ணி எடுக்கிறேன் நான். சோ இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்றேன். ஏன்னா என்னோட பச்சை மிளகாவே நல்ல காரமா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணிய மெஷர் பண்ணி ஊத்த போறேன். எவ்வளவு அரிசி எடுத்தனோ அதுலயே 2 மெஷர் பண்ணி ஊத்த போறேன்.
வேணும்னா இதில் பிரியாணி மசாலா கூட போடலாம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் பிளைனாக சிம்பிளாக பண்ணுறேன். என்ன ரோசி, ரோஷியை பாருங்க. என்ன ரோசி, தூக்கு தூக்கு தூக்கு, ஃபுல்லாக தூக்கு தான், தூக்கிட்டே தான் சமைக்கிறேன் நான். பயமாக இருக்கும் எனக்கு ஏதாவது மேலே. பாருங்க பேட் கேர்ள் ரோஷிகா, பாருங்க பேட் கேர்ள், பேட் கேர்ள். சரி தூக்குறேன் அம்மா, தூக்குறேன். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம் ரோசி, இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நான் இன்றைக்கி லெமன் தயிர் எதுவுமே போடலை, உங்களுக்கு வேணும்னா தயிர் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பு வந்து தக்காளியிலே இருக்குது, வேணும்னா தயிர் மட்டும் ஆட் பண்ணலாம். எங்கிட்ட எனக்கு தயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் ரைத்தா பண்ணணுன்றதுனால நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் ஸ்லைனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரைஸ் போட்டுற வேண்டியதான். என்னம்மா உரைக்குதா கேக்குறியா, நல்லா பேசுறியே. ஆமா லைட்டா உரைக்குது, பட் உப்பு தான் பத்தல, உப்பு மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான், ஆல் பெர்ஃபெக்ட். அரிசியை போட்டுடலாம், லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த டைமில் வந்து ரைஸ் போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டேன் பாஸ்மதி அரிசியை, ஸோ இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு பபுள்ஸ் வந்த உடனே மூடி போட்டுற வேண்டியதான். இதுதான், ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக ரெடியாக போகுது ரோஷி. ரோஷிகாவுக்கு தனியாக பருப்பு சாதம், ஓகே. ஸோ அவ்வளோதான், இதை மூடி போட்டுடலாம். இறங்கிக்கோ, நான் மூடி இது தூக்கிக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக மூட முடியலேன்னு பார்த்தேன், கேஸ்கட்டை விட்டேன். ரோஷிகா எப்போ பார்த்தாலும் இந்த கேஸ்கட்டில் தான் விளையாடிக்கிட்டே இருக்கா. ஸோ எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடுறா, இப்போ தான் கண்டுபிடிச்சி போடுறேன். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. விசிலும் போட்டேன் நான், ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான். ரோஷிகா தான் வந்து இந்த குக்கர் கேஸ்கட்டு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்து விளையாடுறேன்னு நினச்சேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு கோமதி சொல்லியிருக்கேன்ல, ஸோ அவளோட பொண்ணு ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தப்போ எடுத்த கிளிப் இதோட ஆட் பண்ணுற பாருங்க. அவளும் இங்கே வந்தோடனே ரோஷிகாவோட சேர்ந்து அதை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. அப்போ அவள் சொன்னால் அவளும் இப்படி தான் வீட்டிலலாம் விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னா. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸும் இந்த மாதிரி விளையாடுவாங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஆமாம், ரெண்டு பாட்டில், ஒன்று வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஒன்று இங்கே வீட்டில் குடிக்கிறதுக்கு. ஆனால் அது ரெண்டுத்தையுமே போட்டு பெறட்டும். அப்படிதான், என்ன தலையில் போட்டிருக்க? ஆமாம், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு மூஞ்சிய பாரு அதுக்கு. அப்புறம் நாங்கள் ஃபன்னி வீடியோஸில் போட்டுருவோம். அப்புறம் நீ விழுறத அவ்வளோதான், ஒரு விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ குக்கர் டைமில் நான் பாத்திரமும் இருந்த காலையிலேருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பாத்திரமும் கழுவி வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு ரைத்தா மட்டும் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட் மட்டும் போட்டுருவேன். அவ்வளோதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு. ஸோ இது விசில் நின்னதுக்கப்புறமா நான் வந்து திறந்து காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஸோ ஒரு ஃபோக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூனில் வச்சா சம்டைம்ஸ் அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கிறதுனால உடஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், ஒன் பாட் டிஷ் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்கான ரெசிபி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஆம்லெட் தான் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு ஆம்லெட், எனக்கு ஆம்லெட் வந்து ஃபுல்லாக வேகத்துக்குள்ளே திருப்பிட்டு மறுபடியும் ஃப்ளிப் பண்ணி போடும்போது அந்த நல்ல ஒரு மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் ரோஷிகாவுக்கு வந்து பாயில்ட் எக் வச்சிட்டேன். ஸோ அவ்வளோ தான் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டு போகிறோம். ஸோ ரோஷிகாவுக்கு வந்து பருப்பு சாதம், நெய், முட்டை இது கூட தான் கொடுக்குறேன். தக்காளி சாதம் பெருசாக நான் ரோஷிகா கொடுக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட மாட்டான். புலாவ் மாதிரி இருந்தால் கொடுத்துடுவேன். ஸோ இவளுக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஸோ நானும் சாப்பிட போகிறேன் ஆம்லெட் அண்ட் தக்காளி பிரியாணி அண்ட் ரைத்தா கூட. ஸோ சாப்பிட்டுட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு சூப்பராக வந்திருந்தது, எனக்கு அப்படியே ஸ்டோர் பாட் மாதிரி வந்துருந்துச்சு. பட் நான் ரெசிபி வந்து வீடியோ எடுத்தது பர்ஃபெக்டாக வந்தப்பறம் தான் நான் வந்து ரெசிபி போடுறேன். ஸோ ரோஷனுக்கு இன்னைக்கு வந்து டின்னர் வந்து சப்பாத்தியில் வந்து நேற்று பண்ண ப்ரான் கிரேவி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து இது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் போட்டுட்டு அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் மேலே கொஞ்சமாக பீஸா ஹர்ப்ஸ் இங்கேயும் ஒன்று பண்ணியிருக்கேன். இதோ வரண்டா வந்துட்டா ரோஷி வெண்டா. இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னொரு ஒரு சப்பாத்தி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு ஒரு 2 minutes கன்வெக்ஷன் மோடில் வச்சு எடுத்தால் போதும். கன்வெக்ஷன் மோடில் ஒரு 4 minutes வச்சு எடுத்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், டின்னர் ரெடி. அண்ட் ஒரு செட் எடுத்துகிட்டேன், அதை சாப்பிட்டு கொடுத்துட்டு இன்னொரு செட் வச்சுருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து தோசை இன்னைக்கு வந்து ஏதோ இட்லி பொடி சாப்பிடணும் போல இருந்தது, தோசை பொடி இன்னைக்கு எனக்கு. ஸோ என்னோடய டின்னர் தோசை அண்ட் கூட இட்லி பொடியோடு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு என்னென்ன சமைச்சேன் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ நான் இன்னொரு ஒரு ப்ளாகில் மீட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ போய் டின்னர் சாப்பிட்டு போகிறேன். ரோஷிகா இன்னைக்கு செம்ம டயர்டு, அதனால நான் போகிறதுக்கே சூப்பராக அப்படியே விளையாடிக்கிட்டே அழகாக தூங்கிட்டான். ஹெல்மெட்டுக்குள்ளே மாற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.